ஹலலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஹலலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மீ நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, ஹலலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக வந்திருக்கிற இந்த நேரத்தில் ஹாலலூயா தேவனுடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் நம்மை தாழ்த்தி அமர்ந்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லா வேலைகளையும் நாம் ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தரை ஆராதிப்பதற்காக ஹாலலூயா இந்த நேரத்தை முற்றிலுமாய் ஆண்டவுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆராதிக்கும்படிக்காய் நம்ம எல்லாரும் ஆண்டவுடைய பாதத்தில் நாம் அமர்ந்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹாலலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வருடத்தில் இந்த பயங்கரமான நாட்களிலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து வருகிற தயவுக்காக நம்ம அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹாலலூயா, 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 உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ருபாரி ஹராபா ஷபாரி கராதானா, ஹாலலூயா, ஹாலலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலலூயா, 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 நேற்று மின்றும் என்றும் மாறாதவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹாலலூயா, அவர் பெரியவர், அவர் நல்லவர். ஹாலலூயா, நம்மோடு கூட இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், நாம் அவரை துதிப்போம். ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதிப்போம். ஹாலலூயா, ஹாலலூயா, உள்ளத்தின் ஆழத்துல நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாம் கர்த்தரை துதிப்போம். ஹாலலூயா, ஹாலலூயா, ஆண்டவரே, உம்மை போலவர் யாருண்டு ஆண்டவரே? நீரல்லவா எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாவலும் நன்றியோடு, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலலூயா, 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 ஹாலலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், அவர் கிருபை நிறைந்த தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. நானும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. அற்புதமானவரே, நல்லவரே, வல்லவரே என்று சொல்லி எல்லார் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற தேவன், நம் மத்தியிலே அவர் வாசமா இருக்கிறார் அல்லவா. ஹாலலூயா, ஹாலலூயா, உன்னதமான தேவன் நம் மத்தியில இருக்கிறபடி நாளை நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலலூயா, ஹாலலூயா, தரிசனமானவரை தரிசிக்கிறது போல. ஹாலலூயா, ஓ, நாம் ஆண்டவரை தரிசிக்கிறவர்களா இந்த நேரத்துல கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரமானா ரபா ஷபாரி ஹரா கராதானா. ஹாலலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரமா ஷபா ரபா ஹரி ஹரா கராதானா. ஹாலலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரபா ஷபாரி கராதானா. ஹாலலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் துதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை நம்மை நிரப்புகிறது. ஹாலலூயா, அவருடைய பிரசன்ன மத்தியில இருக்கிறது. அவரே வாக்கு பண்ணி இருக்கிறார். அவரே நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொல்லி இருக்கிறாரே. அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அல்லவா? ஹாலலூயா, ஓ ஹாலலூயா. நாம் துதிக்கிற சத்தம் நம்முடைய இருதயத்திலிருந்து அதிகமாய் புறப்படும்படிக்காக ஆண்டவரையே நான் துதிக்கிறேன், துதிக்கிறேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் அவரையே ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல நாம் எல்லாரும் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரீனா வஷபா ரபா ஹரி ஹரா கராதானா. ஹாலலூயா, எல்லாரும் மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரபா ஷபா ரபா ஹரி ஹரா கராதானா. ஹாலலூயா, ஹாலலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலலூயா, ஹாலலூயா,
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ரபா ஷபாரி அரக்கரதனா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஹாலெலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஹாலெலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும் நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும் நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும் நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும் நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்ன வேளையில் என் நேசரும் நீரே, துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்ன வேளையில் என் நேசரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும் நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே, தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும் நான் துதிப்பேன், இயேசு
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா இந்த பயங்கரமான நாட்களிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற நாங்கள் ஆலயத்தில் கூடி உம்மை ஆராதிக்க முடியாதபடிக்கு இருக்கிற இந்த தடையின் மத்தியில ஆண்டவரே அப்பா நாங்கள் இப்படியா உம்மை ஆராதிக்கும்படிக்கு நீர் தந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை ஆராதிப்பது ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா எங்களுக்கு கிடைத்த ஒரு சாக்கியம் அல்லவா ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் எத்தனையோ பேர் ஆண்டவரை உம்மை ஆராதிக்க முடியாதபடிக்கு இருக்கிற அந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படிக்கு துதிக்கும்படிக்கு உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்படிக்கு நீர் தந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் இப்படியா ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை கூடி கர்த்தாவை அப்பா ஆராதிக்கும்படிக்கு நீர் தந்திருக்கிற கிருபை ஆண்டவரை மகா பிரியதாய் இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை இந்த நாளில கர்த்தா உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆண்டு கொள்ள வேண்டும் அப்பா ஒவ்வொருவரே கர்த்தாவே நிரப்ப வேண்டும் ஆண்டவரை ஹல்லேலூயா 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 ஆண்டவரை உம்முடைய பிரசன்னத்தினாலே நாங்கள் நிரம்ப வேண்டும் ஆண்டவரை உம்முடைய அன்பு எங்களுடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும் ஆண்டவரை எங்களுடைய உள்ளம் ஆண்டவரை அப்பா நன்றி உள்ள இருதயமாய் பொங்கி ஆண்டவரை அப்பா ஹல்லேலூயா உம்மை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி மகிழ்ந்து களி கூற வேண்டுமே ஆண்டவரை ஒரு பிள்ளையாயிலும் ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா உம்மை துதிக்க முடியாதபடிக்கு ஆண்டவர் அப்பா கட்டப்பட்டு இருக்க வேண்டாம் ஆண்டவரை எல்லாரும் ஆண்டவர் அப்பா நன்றினாலே பொங்கினோ எல்லா விடுதலையோடு உம்மை ஆராதிக்கும்படிக்கு இந்த நாளில கிருபை செய்வீராக ஆண்டவர் உம்முடைய பிரசனம் ஒவ்வொருவோடு கூட இருக்கட்டும் இருக்கிற இடங்களில உம்முடைய தேவ கிருபை ஆண்டவர தேவ பிரசனம் தேவ மகிமை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நிரப்புவதாக ஆண்டவர இந்த நேரத்தை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நீரே கர்த்தாவே முற்றிலுமாய் நடத்தி தாங்க நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவர அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர இன்னும் கர்த்தாவே தடையா இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர அப்பா ஹல்லேலூயா இந்த ஆராதனையில ஆண்டவர பங்கு பெறும்படிக்கு உதவி செய்வீராக அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீரே பொறுப்படுத்து வழி நடத்தும் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கர்த்துடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் இந்த நாளில ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடும்படிக்காக எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே என்கிற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் நின்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே தலைமுறையும் நின்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே இஸ்லாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே இஸ்லாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி நரகத்திலிருந்து
பாடும்படிக்கா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்கிற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவேன்.
கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பாதத்துல நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஆராதிப்போமா. ஹாலேலூயா ஹாலேலூயா என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த நேரத்துல நம்மோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. நம்மை விட்டு அவர் நம்மை கண்மணி போல காப்பேன் என்று சொல்லி சொல்லி இருக்கிற தேவன் அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி சொல்லி இருக்கிறாரே. அப்படிப்பட்ட தேவன் நம்மத்தில் இருக்கிறபடி நாளே நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே அப்பா ஹாலேலூயா நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் உண்மை துதிக்கிறேன் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரூபாரா கரதானா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. அவரை ஆராதிக்கிற இந்த நேரத்துல நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே அப்பா நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் உண்மை துதிக்கிறேன் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஹாலேலூயா ஹாலேலூயா. இந்த பயங்கரமான நாட்களிலே திகையாதே கலங்காதே என்று சொல்லி சொல்லுகிற தேவன் ஹாலேலூயா. அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். கவலைகளை யாவையும் போக்கிடுவேன் என்று சொல்லி சொன்ன தேவன் அல்லவா. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உள்ளத்தில நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவரே அப்பா நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் வாயிலத்தில ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா ஹாலேலூயா. அவருடைய இருதய நம்முடைய இருதய அவருடைய அன்பினாலே நிரம்பட்டோ ஹாலேலூயா. அவருடைய அன்பினாலே நிறைந்த ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவோம் ஆண்டவரே. ஹாலேலூயா மகிமைப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஆண்டவரை துதிங்க ஹாலேலூயா. வாய திறந்து ஆண்டவரே நன்றியுள்ள இருதயம் உண்டு ஆண்டவரே ஹாலேலூயா. என்னுடைய உள்ளத்தில இருந்து நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா ஹாலேலூயா ஆண்டவரே. நான் உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் என்று சொல்லி அவரையே நான் மகிமைப்படுத்தும்படிக்காக ஆண்டவரே அப்பா ஹாலேலூயா. அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி நாம் கர்த்தரை துதிப்போ. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
அவருடைய வாக்கு தத்தங்கள் மாறாதவைகளா இருக்கிறபடியினால அவர் நம்மை விட்டு விலகாத தேவன் அல்லவா. ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய எந்த காரியமா இருந்தாலும், எப்படிப்பட்ட நேரமா இருந்தாலும், எப்படிப்பட்ட தேவைகளா இருந்தாலும், அவர் நம்மை எல்லா காரியங்களையும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறாரே. அவரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே. திகையாதே, கலங்காதே என்று சொல்லி சொல்லுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஹாலேலூயா, எங்களுடைய பயங்கரமான நேரத்துல ஆண்டவர் அப்பா ஹாலேலூயா, இக்கட்டான நேரத்துல திகையாதே, பயப்படாதே, கலங்காதே என்று சொல்லுகிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. நான் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை துதிப்போம். ஹாலேலூயா. நம்முடைய உள்ள நிரம்பட்டு ஹாலேலூயா. அவருடைய அன்பினாலே நம்முடைய உள்ள நிரம்பட்டு ஆண்டவரே. அப்பா நீர் அல்லவா ஆண்டவரே, இத்தனை நாளா எங்களை கர்த்தாவே கிருபையாய் நிலைநிறுத்தி நீர் ஆண்டவரே. ஹாலேலூயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற நீர் இல்லாவிட்டால் நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அப்பா இந்த உலகத்துல எப்படி தைரியமா இருக்க முடியும் ஆண்டவரே. ஹாலேலூயா. ஆண்டவரே இந்த உலகத்துல ஆண்டவரே அப்பா பயங்கரமான நாட்களில திகையாதபடிக்கு, கலங்காதபடிக்கு, இருக்கும்படிக்கு ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டின தேவன் அல்லவா. நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, 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 ரிஹாரபா ஷபாரியாரா கரதானா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ரிபா ஷபாரியாரா கரதடா. ஹாலேலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரபா ஷபாரி கரதானா. ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா. நம்முடைய தேவன் ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற எப்படிப்பட்ட பிசாசனுடைய காரியமாய், சத்துருடைய எந்த தந்திரங்களா இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படிக்கு நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹாலேலூயா. அவர் நமக்கு அதிகாரம் தந்தவர். அவருடைய நாமம் நமக்கு பலன். அவருடைய இயேசுடைய நாமமே நமக்கு ஜெயம். ஹாலேலூயா. அவரையே நாம் நம்பி சார்ந்து கொள்ளும் பொழுது, ஹாலேலூயா, அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கும் பொழுது, சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஹாலேலூயா. நான் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, ஹாலேலூயா, சாத்தானின் மேல் அதிகாரம் தந்தது அந்த இயேசுவின் நாமம். சத்துருடைய கோட்டைகளை எல்லாம் தகர்த்தெறிங்கிற ஒரு நாமம் அவருடைய நாமமே. ஹாலேலூயா. அதை நாம் விசுவாசித்து, ஹாலேலூயா, சாத்தானின் மேல் அதிகாரம் தந்த இயேசுவின் நாமம், அந்த இயேசுவின் நாமமே ஜெயம், ஜெயம் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் ஹாலேலூயா, ஹாலேலூயா, அதை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் ஹாலேலூயா, அது நமக்கு அதிகாரம் கொடுக்கிற நாமம். அவருடைய வார்த்தையை நாம் அப்படியே விசுவாசிப்போமாக. ஏனென்றால் அது ஜீவனுள்ள ஒரு வார்த்தை அல்லவா. ஹாலேலூயா. அந்த வார்த்தையை நாம் விசுவாசத்தோடு கூட, ஹாலேலூயா, நம்முடைய வாழ்க்கையில போராடுகிற எல்லா போராட்டங்களையும் நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படும்படிக்காக, ஹாலேலூயா, தேவனுடைய பாதத்துல ஒப்பு கொடுத்தவர்களாய், ஹாலேலூயா, சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே, சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே ஏ கிறிஸ்து இயேசுவின் நாமமே என்று சொல்லி அந்த பாடலின் கவியை பாடி நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய உள்ள மகிழ்ந்து, ஆண்டவரே நீர் போதும் அப்பா, நீர் எங்களோடு கூட இருப்பது எனக்கு போதும். ஆண்டவரே எல்லா இக்கட்டுகளையும் நாங்கள் ஜெயித்து வருவதற்கு நீர் எங்களோடு கூட இருப்பது போதும் என்று சொல்லி, ஹாலேலூயா, அவரை ஆராதிப்போமா. அவருடைய அன்பினாலே நிறைந்து, அவருடைய வல்லமையினாலே நிறைந்து கர்த்தரை ஆராதிப்போமா. ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. சாத்தானின் மேலாதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே, சாத்தானின் மேலாதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே, சத்ரு கோட்டைகளை நாமமே, இயேசு நாமமே,
ஞானி மேல் அதிகாரம் தந்தது இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்து நீட்டது கிறிஸ்து இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை கவர்ந்து நீட்டது கிறிஸ்து இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா, எல்லார் பாடுமாமே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா மேலதிகாரம் கொடுத்த நாமமுடைய நாமம் அல்லவா, நானும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா போராடுகிற சாத்தானின் வல்லமைகளை எல்லாம் ஜெயிக்கும்படிக்கு ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, வல்லமை கொடுத்த தேவனுடைய நாமம் அல்லவா ஆண்டவரே. ஹல்லேலூயா, இம்மட்டும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பிசாசின் வல்லமைகளில் ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, சிக்கி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே விடுதலையாக்கி வழி நடத்தி வந்தவர் நீர் அல்லவா ஆண்டவரே. ரபாரா கரதனா, ஹல்லேலூயா, எல்லார ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ருமான ரபா ஷபாரியா ரகரதனா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரியா ரபா ஷபாரியா ரகரதனா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ருமான ரபா ஷபாரியா ரகரதனா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. ரபா ஷஹரா ஹரியா ரகரதனா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா நம்முடைய தேவனை போல வேறு தேவன் யார் உண்டு? ஹல்லேலூயா, அவரே வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் அல்லவா. ஹல்லேலூயா, நாம் நம்பத்தக்கதான ஒரு கண்மலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஹல்லேலூயா, ஓ தேவன் எனக்கு ஹல்லேலூயா அநேக கஷ்டங்களை கொடுத்தார் என்று சொல்லி ஹல்லேலூயா சொல்லி கொண்டிருக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால், இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, உம்மை நான் நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஓ வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஹல்லேலூயா, இந்த நாளிலே ஆண்டவரிடத்துல சொல்லுவோமா, ஹல்லேலூயா, ஆண்டவரே நீர்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்ப்பேன் அப்பா. இந்த உலகத்தில் ஆண்டவரே அப்பா எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் ஆண்டு கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே, உம்மையே நோக்கி நான் பார்ப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, வேதனைகளுக்கு மத்தியில் இருந்து ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய முகங்கள் வெட்கப்படாதபடிக்கு செய்கிற தேவன் அல்லவா. ஹல்லேலூயா ஷபரஹதிஹரக்கரதனா, ஹல்லேலூயா, அவர் நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஹல்லேலூயா, அவர் நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, தேவனை நோக்கி சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா, உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா, ஓ அந்த பேதுரு, ஹல்லேலூயா, கடலின் மேல் நடக்கும் பொழுது அவன் கடல் அலையை பார்த்த பொழுது அவன் முங்கினான். ஹல்லேலூயா, ஆனால் இயேசுவை பார்த்து நடக்கும் பொழுதோ, ஹல்லேலூயா, அவன் தண்ணீரின் மேல் நடந்தான் என்று
என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நடத்துகிற தேவன் அவர் அல்லவா? ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற அற்ப விசுவாசியே, ஏன் பயப்பட்டாய்? ஹல்லேலூயா. ஏன் பயப்பட்டாய் என்று தானே கேட்கிறார். பயப்படாதே என்று சொல்லி சொல்லுகிற தேவன், நம்மை கரம் பிடித்து தூக்கி நிறுத்துகிற தேவன் அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலே நம்மத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை கண்மணி போல பாதுகாப்பேன் என்று சொல்லி சொல்லுகிற தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. ரபா ஷபாரி கராதானா. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் நம்மை, ஹல்லேலூயா, நம்மை கண்மணி போல பாதுகாக்கிற தேவன். ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே நானுமே துதிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. நானுமே துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்தினால் என்னை தாங்குகிறவரே. ஹல்லேலூயா. உம்முடைய அன்பினால் என்னை அரவணைக்கிறவரே. நானுமே துதிக்கிறேன் என்று சொல்லி உங்க உள்ளத்துல இருந்து நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, நீர் தான் உம்முடைய கரத்தினால் என்னை தாங்குகிறீர். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கடல் அலைகளை திரும்பி பார்க்க வேண்டாம், அது எல்லாம் நின்று போய்விடும். கொஞ்ச நேரத்தில் அமைதியாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. நாம் அக்கறைக்கு சேர்வோம். ஹல்லேலூயா. அவர் தானே அக்கறைக்கு போக சொல்லி அனுப்பினார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமா அக்கறையில கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. ரபா ரக்கராதடா. ஹல்லேலூயா. இயேசுவை மாத்திர நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அவரை பார்த்து பயப்பட வேண்டாம். அவர் சொல்லுகிறார், நான் தான். ஹல்லேலூயா. ஓ, நான் தான் வருகிறேன். ஹல்லேலூயா. அவர் வருவதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. அவரே சந்தோஷமாய், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நம்முடைய படகிலே, நம்முடைய வாழ்க்கையில அவரை ஏற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அவர் நமக்காக, ஹல்லேலூயா, கடலின் அலைகளை அவர் அமரப்பண்ணி, ஹல்லேலூயா, அக்கறையிலே கொண்டு போய் சேர்க்கிற தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. அவரையே நோக்கி பார்த்தாண்டவரே, நீர் எனக்கு போதுமப்பா என்று சொல்லி உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. நீர் எனக்கு போதுமப்பா. ஹரவா ஷபாரி ஹரக்கரதடா. ஹல்லேலூயா. இடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். கரங்களை தட்டி பாடுங்க. இருக்கையிலே அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. எல்லாரும் பாடுவோம். அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவருடைய முகத்தையே நோக்கி பார்த்து ஆண்டவரே, நானுமே துதிக்கிறேன் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரை பிரஸ்தாபம் பண்ணுகிற இந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றியோடு
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ரி ஹரபஷா ஹரி ஹரகரதனா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ரி ஹரபஷா ஹரி ஹரகரதனா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நான் ஜெயோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ர ஹரபஷா ஹரி ஹரகரதனா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நம்முடைய தேவன் வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்புவதற்கு ஏற்றவர். அருமையான பிள்ளைகளே, அவரை நம்ப முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்களானால் அது உண்மையானதல்ல. இந்த உலகத்துல ஹல்லேலூயா நாம் நம்புவதற்கேற்ற கண்மலை அவர் மாத்திரமே. யாரை நம்பலாம்? ஹல்லேலூயா, நம்முடைய தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், நமக்காக சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி ஹல்லேலூயா உயிரோடு எழுந்து நமக்காக இன்று ஜீவிக்கிற தேவன் உண்டு அல்லவா? அந்த தேவனை நோக்கி பார்த்தவர்களா ஆண்டவரே? உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படவில்லை என்று சொல்லி ஹல்லேலூயா ஒரு பாடல் கூட பாடுவது உண்டல்லவா? ஹல்லேலூயா. அப்படியே தேவன் நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நம்மை முடிவு பரியந்தும் கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அவரை மாத்திரம் நாம் நம்புவோமாக. அந்த நம்பிக்கையின் கண்மலையின் மேலே நாம் அஸ்திபாரம் போட்டவர்களா. ஹல்லேலூயா. நாம் ஜீவிப்போமாக. கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ரபா ஷஹாரி ஹரக்கரதடா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல ஹல்லேலூயா நாம் தேவனுடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து இந்த பொல்லாத நாட்களிலே ஹல்லேலூயா கொள்ளை நோய் நாட்கள் ஹல்லேலூயா ஆராதனைக்கு கூட கூடி வர முடியாதபடிக்கு தடையாயிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பாதத்துல நாம் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த பயங்கரமான நாட்களிலே கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் நீர்தான் ஆண்டவரை பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கொள்ளை நோய் ஆண்டவரை ஒருவரை கூட சேதப்படுத்தாதபடிக்கு நீர் பாதுகாக்க வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் மாத்திரமே நம்மை செட்டைகளுக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுகிற ஹல்லேலூயா நல்ல தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவனையே நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்முடைய குடும்பங்களுக்காக நம்முடைய குடும்பத்துல சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வயதானவர்கள் எல்லாருக்காக ஹல்லேலூயா விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரை நீர் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே அப்பா ஒரு நாளையில் ஆண்டவரே 260,000 பேருக்கு மேலாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற இந்த காரியத்துல ஆண்டவரே அப்பா எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் நீர் பாதுகாத்து ஒரு சேதம் இல்லாதபடிக்கு நீர் எல்லாரையும் கண்மணி போல பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரமாய் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. யாரும் அமைதியா ஜெபம் பண்ண கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே எங்க குடும்பத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி நம்முடைய குடும்பங்களுக்காக எல்லாரும் வாய்களை திறந்து நாம் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடும்பங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கண்மணி போல பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய செட்டைகளுக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டும் அப்பா. ரூமான கரபா ஷபாரி அரக்கரதடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. உமையே துதிக்கிறோம். உமையே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ரபா ஷபாரி அரக்கரதடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த தேவனே இரக்க செய்வீராகப்பா. எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே பயங்கரமான இந்த கர்த்தாவே சுனாமி போல வருகிற ஆண்டவரே தலையில் ஆண்டவரப்பா. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் எல்லாரையும் நீர் மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. ரக்கபா ரமண ரபஷபரி அரகரதானா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா.
ஸ்தோத்திரிக்கிறது நாட்களிலே ஹலலுயா இன்றைக்கு காணப்படுகிற இந்த ஊரடங்கு காரியங்கள் சீக்கிரமாய் நீங்க வேண்டும். இந்த கொள்ளை நோய் அது அடங்கினால் தான் இந்த ஊரடங்கள் அப்படியிருக்கப்படும். ஹலலுயா நாம் நம் தேவனை நோக்கி பார்த்து ஹலலுயா நம்முடைய நாட்டில் ஹலலுயா ஒவ்வொரு நாளும் 200,000 மேலாக பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக ஆண்டவரே சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவர எங்க தேசத்துக்கு இறக்க செய்யப்பா. பொல்லாதவர்களாய் காணப்படுகிறோம் ஆண்டவர, நாங்களும் பொல்லாதவர்களாக இருக்கிறோம் அப்பா. ஹலலுயா ஆண்டவர், எங்கள் நாட்டிலும் ஆண்டவர பொல்லாத காரியங்கள் அநேகம் உண்டு ஆண்டவர. ஹலலுயா ஆனாலும் உடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறோம் என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்முடைய நாட்டில் இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாய் சீக்கிரத்தில் நீங்கி போகும்படிக்காக. ஹலலுயா கண்ணீரோடு காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஹலலுயா தேவன் இரக்க பாராட்டி அந்த குடும்பத்தில் ஹலலுயா பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்த ஜீவன் கொடுத்து ஆசீர்வதித்து அவர்களை கர்த்த தாமே ஹலலுயா சந்தோஷப்படுத்தும்படிக்காக, அவருடைய கண்ணீரை துடைக்கும்படிக்காக, ஏழை எளிய மக்கள் ஹலலுயா வேலை வாய்ப்பு இல்லாதபடிக்கு அவர்கள் கஷ்டப்பட்டு போய்விடக்கூடாதே. ஹலலுயா கர்த்த தாமே இந்த ஊரடங்கு காரியங்கள் எல்லாம் ஹலலுயா சீக்கிரத்தில் நீக்கி போட வேண்டும் என்று சொல்லி பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய நாட்டின் விடுதலைக்காய், இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை அடையும்படிக்காய் நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. ஹலலுயா நம்முடைய தேசத்துல நன்மை இருக்கும் பொழுது நமக்கு நன்மை கிடைக்கும். ஹலலுயா எனவே நாம் நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய தேசத்திற்காய் ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் எங்க தேசத்தை விட்டு நீங்குவதற்கு இறக்க பாராட்டுங்கப்பா. எங்களிடத்துல பொல்லாத காரியங்கள் உண்டு, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளுங்கப்பா. எங்கள் தேசத்தை மன்னிங்க ஆண்டவரே, இத்தனை வருடமாய் மன்னித்திருந்த தேவன் ஆண்டவரப்பா. ஹல்லேலூயா இப்பொழுது மன்னிக்கும்படிக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ரஹரமட கபஷபரி அரகரதடா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே கிருபை செய்யப்பா. ரிமஷபரவாதி அரகரதடா ஹல்லேலூயா 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 நீங்கி போகட்டும். ஏழை எளிய பிள்ளைகள் ஆண்டவரப்பா வேலை வாய்ப்பு இல்லாமல் போய்விடக் கூடாதப்பா. ஹல்லேலூயா பொருளாதாரம் ஆண்டவரை தேய்ந்து போய்விடக் கூடாது ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் ஆண்டவரை கண்ணீரை துடைப்பீராக ஆண்டவரே. ஹலலுயா ஸ்தோத்திரம். நம்முடைய சகோதரன் ஜேம்ஸ் அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வாரத்தில் அநேக சரீர பலவீனத்தோடு வேலைகள்லாம் செய்ய முடியாதபடிக்கு தடைப்பட்டு இருக்கிறார். ஹலலுயா அவருக்கு ஏற்பட்ட எல்லா சரீர பலவீனங்களிலிருந்து இன்றைக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறார். பூர்ண சுகத்தை கர்த்தர் சீக்கிரத்தில் தர வேண்டும். ஹலலுயா பூர்ண சுகத்தை தர வேண்டும். ஹலலுயா முழு சுகத்தை கொடுக்க வேண்டும். ஹலலுயா ஒரு பாதிப்பும் இல்லாதபடிக்கு ஹலலுயா கர்த்தர் பூர்ண சுகத்தை தந்துவிட வேண்டும். அருமையான சகோதரன் ஜேம்ஸுக்காக நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் அவருக்கு பூர்ண சுகத்தை கொடுத்து ஹலலுயா மீண்டும் ஹலலுயா முழு பலத்தோடு எல்லா வேலைகளையும் செய்யத்தக்கதான கிருபையை கர்த்தர் அவருக்கு முழுமையாய் தருவதற்காக நான் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. ஹலலுயா ஆண்டவரே பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஏற்பட்டிருக்கிற ஆண்டவரப்பா எல்லா
எல்லாம் வியாதியின் வல்லமைகள் நீங்கி ஆண்டவரே அப்பா சுகம் கொடுப்பீராக, சுகம் கொடுப்பீராக ஆண்டவரே. ரபா ரக்கபா ஷபரமா ஹரியர கரதானா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கிருபை செய்க கிருபை செய்க கிருபை செய்க ஆண்டவரே. ரபா ஷபர ஹரியர கரதானா. ஹalleluya ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. கிருபை செய்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ரூபா ரக்கபா ஷபரியர கரதானா. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹalleluya ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. இன்னும் கூட சரீர பலவீனத்தோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஹalleluya. அநேக வருடங்களாய் பலவீனமா இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஹalleluya. அவர்களுக்கும் கர்த்தாமே நல்ல சுகத்தை தர வேண்டும் ஹalleluya. பலவீனமா இருக்கிற பிள்ளைகள் வருடக்கணக்காய் பலவீனத்தோடு இருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் ஹalleluya ஹalleluya. சரீர பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் நீக்கி சுகம் தர வேண்டுமே என்று சொல்லி ஹalleluya. கர்த்தர் இந்த வருடத்துல நம்முடைய பலவீனமுள்ள பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் பலன் கொடுத்து கர்த்தர் என்னை பூர்ண சுகப்படுத்தினார், எனக்கு பலன் தந்தார் என்று சொல்லி சாட்சியாய் நிறுத்தத்தக்கதாக கர்த்தர் இந்த வருடத்துல இந்த முதல் மாதத்திலே தானே கர்த்தர் கிருபை செய்து ஒவ்வொருவரையும் மரம் மனதுருகி தொட்டு பாதுகாக்க வேண்டும் பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதான ஞானத்தையும் நீர் கொடுக்க வேண்டும் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஒவ்வொருவரை கர்த்தாவே சுகப்படுத்துவீராக. ஒவ்வொரு பலவீனமான சகோதரருக்காக சகோதரிகளுக்காக பெரியவர்களுக்காக வயதானவர்களுக்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்துல வருகிறோம் ஆண்டவரே ஹalleluya. ஒவ்வொருவரையும் சுகமாக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. ரிபா ஷபாரியா ரக்கராதானா. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிஹா ரபா ஷபாரியா ரக்கராதானா. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் நம்மத்தில் இருந்தார் ஹalleluya. அவர் அதற்கு ஏற்ற நன்மைகளை தருகிறவராய் இருக்கிறார் கர்த்தாமே. தொடர்ந்து ஹalleluya நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிற தேவன் இந்த ஆராதனையின் மீதியான பகுதிகளிலும் கர்த்த நம்மை வழி நடத்தும்படிக்காக நாம் யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ர ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பமாக ஆண்டவரே உடைய பாத படியிலே ஆண்டவரே அமர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்ரையா உண்மை ஆராதிக்க உண்மை பாடி தந்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்ரையா. இக்கட்டில் அரணான கோட்டையா இருக்கிறவரையும் மற்ற ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாப்பே எனக்கு வாக்கு பண்ணின கர்த்தாவையும் மற்ற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ர ஆண்டவரே. கர்த்தாவை எகிப்தியருக்கும் சிறுவையிலிருந்து இந்த காவல் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொன்ன கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்ர ஸ்தோத்ர கர்த்தாவே. தேசமே பயப்படாத மகிழ்ந்து கழிவூறு என்று சொல்லி ஆண்டவரே பெரிய காரியங்களை அப்பா நீ செய்வேன் என்று வாக்கு பண்ணின கர்த்த நீர் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வேளையில விசேஷமாய் கர்த்தாவே என் வார்த்தையின் பகுதிக்காக வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்ர ஸ்தோத்ர கர்த்தாவே. ஹalleluya. நம்ம எல்லாரும் உட்காருவோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பயங்கரமான நாட்களிலே நாம் ஜெபிக்கிறதுல ஹல்லேலூயா நாம் எல்லாரும் உறுதியாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவதில் ஹல்லேலூயா நாம் அதிகமாய் பெருக வேண்டும். குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா விதமான போராட்டங்களிலும் ஜெயிக்கும்படிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபக்குழுக்கள் இருக்கிறது, ஜெபக்குழுக்களில் சேர்ந்து ஜெபியுங்கள். நம்மை தாழ்த்த வேண்டும், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தடைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிறதுல நாம் இந்த நாட்களில குறைந்து போகவே கூடாது. காலங்கள் பயங்கரமாய் மாறிக்கொள்ளுகிற நாட்களிலே நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டுமே. ஹல்லேலூயா. நம்முடைய வீடுகளிலே உபவாசம் இருந்து நாம் ஜெபிப்போம். நாம் சனிக்கிழமையில நாம் ஆலயத்துல வந்து ஜெபிக்க முடியாவிட்டாலும் நாம் வீடுகளிலே உபவாசம் இருப்போம். உபவாசம் இருந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறதை விட வேறு எந்த காரியத்திலும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய நன்மை கிடைப்பதில்லையே. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றிற்கும் நமக்கு நன்மையாய் மாற பண்ணுகிற தேவன். எனவே ஜெபத்துல நாம் உறுதியாக இருப்போமாக. ஹல்லேலூயா. நாம் இன்னும் கூட இந்த வாரத்தில் நடக்கிற கூட்ட ஒழுங்குகள், வேதபாட கூட்டம் வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு ஆலயத்தில் வச்சு நடக்கும். அந்த வேதபாட கூட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வாஞ்சியோடு கூட வாருங்கள். வேதத்தை கற்றுக்கொள்வதில் நமக்கு சோர்வு உண்டாகக்கூடாது. நாங்களாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது வேதபாட கூட்டத்துக்கெல்லாம் ஒழுங்காக போயிடுவோம். எல்லா நாளும் போகிறது அப்படின்னு சொல்லி போவோம். அநேக நேரங்களில் அந்த சொல்கிறது வந்து நிறையா விளங்கவே விளங்காது, அப்படிலாம் இருக்கும். இருந்தாலும் வேதபாட கூட்டத்துக்கு போயிடணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அதை கேட்க கேட்க தான், நமக்கு வேதத்தின் வசனங்களை கேட்க கேட்க தான் நாம் பலனடைகிறோம். அது சாப்பாடு, முதல்ல சின்ன பிள்ளைங்க சாப்பிடுவதற்கு கஷ்டப்படலாம், ஆனால் சாப்பிட சாப்பிட தான் பலனடைந்து நன்றாய் சாப்பிடத்தக்கதாக வேதத்தை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு கிருபை கிடைக்கும். எனவே நாம் வேதபாட கூட்டங்களில் நாம் தவறாதபடிக்கு போய் அங்கே இருந்து கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்தால் கேட்கலாம், ஆனால் வீட்டில் இருந்து கேட்பதை காட்டிலும் ஹல்லேலூயா நீங்கள் ஆலயத்தில் வந்து கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து கேட்பது மிகவும் பிரயோஜனம் உள்ளது. எனவே வேதபாட கூட்டத்திற்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை இந்த மாத கடைசி வரைக்கும் ஊரடங்கு இருக்கிறபடினாலே நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆன்லைனில் மட்டும் நடக்கும். நாம் இன்றைக்கு உபயோகப்படுத்தின இதே கூகுள் மீட் லிங்கையே நம்ம அடுத்த வாரமும் நாம் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அதில் எல்லாரும் சரியாய் 10 மணிக்கு சேருங்க. நீங்கள் எல்லாரும் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து இருந்து ஆராதிக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஆராதிப்பதல்ல, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இருந்து வேதத்தை திறந்து வச்சு பைபிளை திறந்து வச்சு நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்து ஆராதிக்கிறதுக்காக ஆலயத்துக்கு புறப்பட்டு வருவது போல நாம் புறப்பட்டு அமர்ந்திருந்து ரெடியாக இருந்து மற்ற வேலைகளெல்லாம் விட்டுட்டு நம்ம கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் இந்த வேலையை செஞ்சுக்கிறேன், அந்த வேலையை செஞ்சுக்கிறேன், இதான் காதில் கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் அர்ப்பணித்து ஆராதிக்காதபடிக்கு நாம் சிந்தனைகளில் மட்டும் ஆராதிக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து நாம் ஆராதிப்பது அது எவ்வளவு பெரிய கிருபை. அப்படிப்பட்ட ஆராதனையை நாம் ஒரு நாளும் விட்டுவிடாதபடிக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து குடும்பமாய் சேர்ந்திருந்து அன்பினால இணைந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. ஹல்லேலூயா. யாராவது சாட்சி சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க சாட்சி சொல்லலாம். வேலை செய்கிற இடங்கள்லாம் கூட இருந்து பாதுகாத்தார். எல்லாரும் எங்க தர்மத்துக்கு அத்தைக்கு நேரத்துக்கு ஆச்சல் எல்லாரும் ஜெபமானு கேட்டு வந்து சிறிய சாட்சி இருக்கு. ஸ்தோத்திரம். வேற யாராவது சாட்சி சொல்லணும்னா Thank you.
ஸ்தோத்ரா. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்காக நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய செவிகளை சாய்ப்போமாக. கர்த்தர் நமக்கு நல்லவர். அவர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிற தேவன். நம்மோடு கூட பேசும்படிக்காக அவரை நோக்கி பார்ப்போம். நாம் இந்த நாளிலே வேதத்தை தியானிக்கும்படிக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26:3 நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 26:3 நாம் எல்லாரும் வேதத்தை திறந்து வைத்துக்கொண்டு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26:3 நாம் வாசிப்போமா. அமீன். இந்த வசனம் நம் எல்லாருக்கும் அடிக்கடி நாம் வாசித்த வசனமாக இருக்கக்கூடும். இந்த வசனம் மிகவும் அருமையான ஒரு நன்மையை நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனத்தில் பூரண சமாதானம் என்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். குறைவான சமாதானம் அல்ல, பூரண சமாதானம். பூரண சமாதானம். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வீடுகளிலே சமாதான குறைச்சல்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல காணப்பட்டாலும் அந்த சமாதான குறைச்சல்களுக்கெல்லாம் இங்கே ஒரு பதில் இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பூர்ண சமாதானத்தோடு காத்து கொள்ளப்பட முடியாதபடிக்கு இன்றைக்கு காணப்படுமானால் இந்த வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிப்பது நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய வீட்டிற்குள்ளாக பூர்ண சமாதானம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில பூரண சமாதானம் இல்லை. எங்க அநேகர் ஒருவேளை சொல்லலாம், எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி அன்றைக்கு அவர் தீர்க்க தரிசனம் உரைத்த நாட்களிலே அவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கூட்ட மனிதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், பூரண சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கவும் வேண்டும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதை காப்பாற்றவும் வேண்டும். சமாதானம் என்பது அது காப்பாற்றப்பட வேண்டிய ஒன்று. சமாதானம் என்பது அது காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே அது நமக்கு கிடைக்கவும் வேண்டும், அது காப்பாற்றப்படவும் வேண்டும். ஹல்லேலூயா. நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய காப்பு அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த சமாதானத்திற்கு, சமாதானத்தை காத்து கொள்கிறவர் தேவன் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வீட்டின் சமாதானத்தை காத்துக்கொள்கிறவர் கர்த்தர். அந்த சமாதானத்தை காத்துக்கொள்கிறவர் கர்த்தர். ஆனால் அந்த சமாதானம் யாருக்கு கிடைக்கிறது, யாருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு காப்பு அல்லது காத்துக்கொள்வது, சமாதானத்தை காத்துக்கொள்வது இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால் அந்த வசனத்தின் முதல் பகுதியிலே வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஹல்லேலூயா. உம்மையே நம்பி இருக்கிறபடியால் என்று சொல்லி எத்தனை முறை அங்கே சொல்லப்பட்டிருக்க, உறுதி, பற்றி கொள்ளுதல், மனது நம்பி இருக்கிற என்று சொல்லி அந்த காரியத்தை எவ்வளவு விரிவுபடுத்தி ஆழப்படுத்தி சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையின் ஆழம் தேவன் எனக்கு செய்வார். தேவனை நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை. உம்மை, தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானம் நம்முடைய வீட்டில் இருப்பதற்கு ஒரு பெரிய ரகசியம். நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருப்பதற்கு ரகசியம், நான் சமாதானத்தை நான் எப்படியாயிலும் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து நம்மால் செய்யக்கூடாததாய் போன அந்த இடத்துல நமக்கு சமாதானம் கிடைக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், ஹல்லேலூயா, தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு மனது உம்மையே நம்பி இருக்கிற அந்த வாழ்க்கை அது நமக்கு வேண்டும்.
ஹலேலூயா. இப்படி இருக்கும் பொழுது அங்கே சமாதானம் மட்டுமல்ல, அது பூர்ண சமாதானம் கிடைக்கிறதை பார்க்கிறோம். ஹலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனத்தை நிமித்தம் நாம் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இருக்கிற இடங்களிலே ஹலேலூயா நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஹலேலூயா இந்த வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து பார்ப்பது நம்பிக்கையினாலே கிடைக்கிற ஒரு சமாதானம். நம்பிக்கை என்று சொல்லி சொல்லுவது இங்கே எவ்வளவு சாதாரண வார்த்தையா அல்ல, அந்த நம்பிக்கையை மிகவும் மிகவும் ஆழமான நம்பிக்கை என்று சொல்லி விளங்க பண்ணும்படிக்காக அங்கே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், உம்மை உறுதியா பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் என்று சொல்லி அதை எவ்வளவு ஆழமான நம்பிக்கையாய் அதை மாற்றி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். நீங்களும் சொல்லலாம், ஒருவேளை நான் இயேசுவைதான நம்பி இருக்கிறேன், எங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லை, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்கன்னா இந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசித்து பாருங்க. இந்த வசனத்துல நம்பி இருக்கு நம்புறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லாம அதை சொல்லியிருக்கு, உறுதியாய் பற்றி கொண்டு அப்படிப்பட்ட மனதோடு உண்மையே நம்பி இருக்கிறபடியால் கர்த்தரையே நம்பி இருக்கிற. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்யுங்கள். ஹல்லேலூயா. அவர் பூரண சமாதானத்தை கொடுத்து நம்முடைய வீட்டிலே கொடுத்து அதை வேலி அடைத்து காத்து கொள்வார். ஹல்லேலூயா. நாம் இதை செய்வோமாக. உறுதியாய் பற்றி கொள்வேன், என்னுடைய தேவனை விட்டு நான் விலக மாட்டேன். இன்றைக்கு அநேக நேரங்களிலே ஒரு சில சின்ன பிரச்சனை வந்துட்டாலும் ஆண்டவரை நம்பி எனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையை துச்சமாய் மதித்து விடுகிறோமே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. என் மனசுல அவரை நம்பாதபடிக்கு ஒரு நாள் வேற ஒன்ன நம்ப மாட்டேன். ஹல்லேலூயா. அவரை மட்டும்தான் நம்புவேன், வேறு ஒன்றை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களா இருப்போமானால் நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு பூர்ண சமாதானத்தோடு தேவன் நம்மை காத்துக்கொள்வார். இந்த சமாதானத்தை காத்துக்கொள்ளும்படிக்காக நமக்கு முதலாவது அந்த பூர்ண சமாதானத்தை குறித்து, ஹல்லேலூயா, அந்த தேவனை நம்புகிற நம்பிக்கையை குறித்து இந்த நாளிலே ஹல்லேலூயா ஒரு சில வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12:20 சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு கிடைக்கிற ஒரு நன்மையை குறித்து அங்கே வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12:20 வாசிப்போமா? நீதிமொழிகள் 12:20 தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். அருமையான தேவனை பிள்ளைகளே, சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நம்முடைய வீட்டில் நம்ம சமாதானம் பண்ணுற சமாதானமாக இருக்கிறதுக்கு உரிய காரியத்தை ஆலோசனையாக சொல்கிறவங்களாக இருந்தால் நமக்கு சந்தோஷம் உண்டு. பாருங்க, சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். ஆனால் நம்முடைய வீட்டிலேயே நிறையா நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தையை பேசுகிறாங்க, அதுக்கு நம்ம இன்னொரு வார்த்தையை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒன்றுக்கு ஒன்று பிணைச்சிக்கிட்டே இருக்கிறது. ஒரு பிரச்சனைக்கு மேலே இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனைக்கு மேலே இன்னொரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்க இருதயத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருப்பது கபடம். நம்முடைய இருதயத்தில் கபடம் இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாதே. அதனால தான் நம்முடைய வீட்டில் யாராக இருந்தாலும் சரி, அவங்க மோசமாக பண்ணுறாங்க, எனக்கு தீங்கு பண்ணுறாங்க, எனக்கு கெட்டது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தால் கூட அவங்க கூட சமாதானமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்ல முடிஞ்சால் அப்படிப்பட்ட ஆலோசனை மட்டும் சொல்கிறவங்களுக்கு கிடைக்கிறது சந்தோஷம். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். தீங்கை பிணைக்கிறவர்கள், நீ அப்படி பேசிட்டால நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு ஒன்று பிணை போட்டு, ஒன்றுக்கு ஒன்று லிங்க்கு போட்டு, இல்லை அந்த லிங்கை பெருசாக்கிக்கிட்டே போனோன்னா நம்முடைய இருதயத்தில் நிறைந்து இருப்பது கபடம். ஹல்லேலூயா. நான் எப்படியாவது அவங்கள வீழ்த்துறதுக்கு, அவங்கள ஜெயிக்கிறதுக்கு என்று சொல்லி அவர்களை ஏதோ எனிமே வைச நமக்கு சத்துருவை போல நினைத்து கொண்டு நமக்கு சமாதானத்தை இழந்து போகிறோம். கபடம் நிறைந்த இருதயமாய் மாறிவிடுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 5:9 நமக்கு இயேசு கிறிஸ்து பாக்கியவான்கள் என்று சொல்லி சொல்லுகிற அந்த பாக்கியவான்கள் அட்டவணையில்
மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனத்தில வாசிக்கிறோம். நாம் யாராவது ஒருவர் வாசிப்போமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சமாதானம் பண்ணுகிறவர்கள் யார் அப்படின்னு சொல்லியிருக்கு? பாக்கியவான்கள். எல்லாரும் சொல்லுங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். தீங்கை பிணைக்கிறவர்களுக்கு இருதயத்துல கபடம் இருக்கும், ஆனா சமாதானம் பண்ணுகிறவர்களை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவர்கள் பாக்கியவான்கள். அருமையான பிள்ளைகளை, சமாதானத்தை எளிதாய் நினைத்து கொள்ள வேண்டாம். சமாதானம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன என்று சொல்லி நினைக்க வேண்டாம். சமாதானம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அதை நாடுவோமாக. ஏனென்றால் அதில் சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சமாதானம் பண்ணுகிறதுல சந்தோஷம் இருக்கிறது. அப்படி சமாதானம் பண்ணுகிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லியும் அந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆனால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஹல்லேலூயா. நாம் ஏற்கனவே ஒரு நாள் புத்திரருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் படித்து பார்த்தோம். ஹல்லேலூயா. பிள்ளை என்று சொல்லி சொல்லுவது பிறந்த பிள்ளை. ஹல்லேலூயா. அது பலன் இல்லாதது. அது தேவனுடைய பிள்ளைதான், ஆனால் அதற்குள்ளாக பலன் இல்லை. புத்திரர் என்று சொல்லி சொல்லுவது வாலிபர்களை குறிக்கிறது, குமாரர்களை குறிக்கிறது. ஹல்லேலூயா. வாலிபர்களை குறிக்கிறது, அது பலமுள்ளவர்களை குறிக்கிறது. ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே நாம் இந்த நாளிலே ஒரு தீர்மானம் பண்ணி கொள்வோம். எங்கள் வீட்டில் நான் சமாதானத்தை நாடுவேன், கபடத்தை அல்ல, தீங்கை பிடைக்கிறவர்களாக அல்ல, சமாதானம் பண்ணுகிறதை நான் எங்கள் என் வாழ்க்கையில, என் வீட்டில, நான் வேலை செய்கிற இடத்துல, நான் போகிற இடங்களில் எல்லாம் சமாதானம் பண்ணுகிற காரியத்தை மாத்திரம் தான் செய்வேன் என்று சொல்லி அதை நாடுவோமாக. ஹல்லேலூயா. சமாதானத்தை அடைந்து கொள்வதற்காக வழிகளை குறித்து நாம் ஏற்கனவே நாம் வாசித்தோம். ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசித்தது போல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி சமாதானத்திற்கு, பூர்ண சமாதானத்தை அடைவதற்கு ஒரு வழி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் பூர்ண சமாதானம் வேண்டும். ஏன் எரிச்சல், ஏன் கவலை, வேதனை? ஹல்லேலூயா. இந்த வேதனை எல்லாம் இல்லாம பூர்ண சமாதானமா இருக்கணும் ஆண்டவரே. எங்க வீட்டில் மன நிறைவோடு இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா என்று சொல்லி வாழ வேண்டுமானால் நமக்கு முதல் படி, ஹல்லேலூயா, அது விசுவாசம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். அவர் நமக்கு சமாதானம் தருகிறவர் என்பதை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்பி இன்ப பிரயோஜனம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை இப்படியே கெட்டு போயிடும். இனிமே இதுல நமக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. இந்த வாழ்க்கைய இதுக்கு மேல நம்மளால ஒன்று தூக்கி நிறுத்த முடியாது என்று சொல்லி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா என்று சொல்லி நீங்கள் பேசாதிருங்கள். பேசாதீங்க. அப்படிப்பட்ட வார்த்தையை தயவு செய்து பேசாதிருங்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஹல்லேலூயா. அவர் சாதாரணவர் அல்ல. அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தை பொய் அல்ல. பொய்யே இல்லை. அது உங்களுக்கு கிடைக்காத ஒரு நன்மையும் அல்ல. ஹல்லேலூயா. அதை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். இரண்டாவதாக, ஹல்லேலூயா, ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கு சமாதானம் இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 7வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம். எரேமியா 29வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிப்போமா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம். நான் உங்களை பாருங்க, வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீங்க ஒருவேளை சொல்லுவீங்க, நான் வந்து எங்க வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறேன். இங்க இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்துல சிறைப்பட்டு போனார்கள், அங்கே சிறையிருப்புக்குள்ளாக இருந்தார்கள். நீங்களும் ஒருவேளை சொல்லலாம்,
நான் எங்கள் வீட்டில் மாட்டிக்கிட்டு என்னால் தாங்க முடியலை, என்னால் தாங்க முடியலை, எங்கள் வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை, என்னுடைய ஏக்கமெல்லாம் எருசலேமை பார்த்து இருக்கிறது, ஹல்லேலூயா, அந்த நன்மையான இடத்தை பார்த்து இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை சொல்லுவீர்களானால் அங்கதுக்கு தான் எரேமியா தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க, உங்களுக்கும் சமாதானம் இருக்கும் என்று சொல்லி சமாதானம் இருப்பதற்காக அவர் சொன்ன வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின. ஏன் சிறைப்பட்டு போனாங்க? அவர் பாவம் செஞ்சபடினாலதான் அப்படிப்பட்ட ஒரு சிறைப்பு வந்துச்சு. நாம் அநேக காரியங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு உதாசீனப்படுத்தி போனபடியினாலேதான் அப்படிப்பட்ட சிறையிருப்பின் வாழ்க்கை வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த சிறைப்பட்டு இருக்கிற இடத்துல உங்க வீட்டுல, ஹல்லேலூயா, உங்க வீட்டுக்குள்ள நீங்க வேலை செய்யற இடத்துல, அங்கே சிறைப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த இடத்துல, வேதனை நிறைந்த இடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிற அந்த இடத்துல, அந்த பட்டணத்துல, அந்த வீட்டுல, அந்த மனைவிட்ட, அந்த கணவன்ட்ட, அந்த பிள்ளைகள் இடத்துல, ஹல்லேலூயா, சமாதானத்தை தேடி, ஹல்லேலூயா. பாருங்க அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீங்க அந்த இடத்துல சமாதானத்தை தேடுங்க, அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். நாம் சமாதானத்தை தேடணும். நான் இருக்கிற என் வீட்டில், என்னுடைய மனைவி இடத்துல, என்னுடைய கணவன் இடத்துல, என்னுடைய பிள்ளைகள் இடத்துல, என்னுடைய வேலை செய்கிற மற்ற சக வேலைக்காரர்கள் இடத்துல, ஹல்லேலூயா, எனக்கு சமாதானம் வேண்டும் என்று சொல்லி தேடி அதற்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அந்தருக்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். ஒரு காலத்தில் நம்முடைய ஒரு குடும்பம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, அவங்க வீட்டில் ஏதாவது கஷ்டம் இருந்தா, அது அவங்க வீட்டு கஷ்டம், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ஜபம் பண்ணுறதுக்கு கூட விருப்பம் வராது. நம்ம அதே இது நம்முடைய வீட்டில் யாருக்காவது கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம ஆண்டவரே கஷ்டப்படுறோமே, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நினைப்போம். ஆனால் இந்த வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு, நான் வேலை செய்கிற இடத்துல சமாதானம் இருந்துச்சுன்னா நமக்கும் சமாதானம் இருக்கும். நம்முடைய வீட்டில் மற்றவங்க என்னைய ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க, என்னை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற இடத்துல அவங்களுக்கு சமாதானம் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். எனவே நாம் ஜெபிக்க வேண்டும். முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள். உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். பாருங்க, அங்கே நீதிமொழிகளிலே கட்டளைகளை காத்து, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயம் காக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அப்படி காத்து கொள்ளும் பொழுது அது எப்படி இருக்கும் என்று சொல்லி 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வசனத்தை, நீங்கள் இதுக்கு மேல நான்னாலெல்லாம் கீழ்ப்படிய முடியாது என்று சொல்லி நீங்க விலக்கி போட்டபடியினாலே ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை எத்தனையோ முறை நம்மிடத்தில் பேசியும் அநேக வார்த்தைகளை கேட்க மாட்டேன் என்று சொல்லி விலக்கி விட்டபடியினாலே, ஹல்லேலூயா, நமக்கு ஒருவேளை சமாதான குறைச்சல்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் சொன்ன போதகத்தை மறக்க வேண்டாம். அவரை இருதயத்தில் அந்த கட்டளைகளை பாதுகாத்துக் கொள்வோம். அந்த கட்டளைகளின்படிதான் நான் வாழுவேன் என்று சொல்லி, தேவனுடைய வார்த்தைகளின்படிதான் வாழுவேன் என்று சொல்லி கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அப்பொழுது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஹல்லேலூயா. நம்ம ஜபம் பண்ணும் பொழுது நமக்கு சமாதானம் இருக்கும். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது சமாதானம் பெருக பண்ணும்.
நாம் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வீரராய் இருப்போமானால் நம்முடைய சமாதானம் பூரணமடையும். ஹல்லேலூயா. நம்முடைய சமாதானம் பூரணமடையும். ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் கபடத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா சமாதானம் வேண்டும், எங்கள் வீட்டுக்கு சமாதானம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு சமாதானம் இருக்கும். நீங்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய சமாதானம் பெருகும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அந்த தேவனை நம்புகிறதுல உறுதியாக இருப்பீர்களானால் அவரையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோமே. இப்படிப்பட்ட சமாதானத்தில் நாம் நிலைத்திருக்கும்படிக்கு கர்த்தருடைய கரங்கள் அதை காக்கிறது. ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவார் கிருபையினாலே. நமக்கு வருகிற பிரச்சனைகளை எல்லாம் அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன், நான் கர்த்தரை நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அவர் போராட்டம் நிந்தனைகள் மத்தியிலே ஹல்லேலூயா அவர் தம்மை தாங்குவார். ஹல்லேலூயா. அவருடைய நேச கொடியை நம்மேல் பறக்கும்படிக்கு செய்வார். நம்முடைய வாழ்க்கையில தேவ சமாதானம் நிறைந்து காணப்படும். அதை நாம் உணர்ந்தவர்களா இந்த பாடலை கவியை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஸ்தோத்திரம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவே, நம்புவே நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்ட வந்து நீதி என் தேவ தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்ட வந்து நீதி என் தேவ தாங்கினாரே. நேச கோடி என் மேல் பறக்க நேசருக்கா ஜீவித்திடுவே. நேச கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்பு எல்லாரும் பாடுவோம். எல்லாரும் இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நான் சமாதானம் இல்லாமல் காணப்படுகிற யாரா இருந்தாலும் ஹல்லேலூயா இந்த இயேசுவை நம்புங்கள். ஹல்லேலூயா இயேசுவை நம்புங்கள். அவர் சமாதானத்தோடு காத்து கொள்வது அவரால் கூடும். அவருக்கு காக்கும் கரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அலைகள் ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் என்று சொல்லி ஹல்லேலூயா அந்த பக்தன் பாடுகிறாரே. அது போல நாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஹல்லேலூயா நாம் பேதுருவை போல தண்ணீர் மேலே நடப்பதற்கு நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஹல்லேலூயா ஒரு இடம் அது அந்த இயேசு அல்லவா. நம்புவேன் இயேசுவை என்று சொல்லி அவரை நம்புவோமாக. ஹல்லேலூயா. அந்த நாளிலே இப்படிப்பட்ட சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை நம் நம்பிக்கையினாலே பெற்றுக்கொள்கிறோம். நம்புகிறவர்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்கிறவர்கள், உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. நாம் இந்த நாளிலே ஒரு இரண்டு உதாரணங்களை எடுத்து ஹல்லேலூயா அவருடைய வாழ்க்கையிலே வந்த போராட்டங்கள் எப்படிப்பட்டது,
ஹலேலூயா. அவர்களுக்கு தேவன் எப்படி சமாதானத்தை உண்டு பண்ணி கொடுத்தார், ஹலேலூயா. அதை நான் கற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல சமாதானம் உண்டாக ஏதுவாயிருக்கும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காக நான் ஒரு இரண்டு உதாரணங்களையும் நம்முடைய வாழ்க்கையில இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக நாம் ஏற்கனவே பார்த்த அந்த மூன்று குறிப்புகளையும், ஹலேலூயா, விசுவாசம், ஜெபம், ஹலேலூயா, அந்த தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியம், அதையும் நாம் மீண்டுமாய் ஒரு முறை பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். ஹலேலூயா. நாம் முதலாவதாக சமாதானத்தை அடைந்த விசுவாசிகள், விசுவாசிகளின் உதாரணங்கள், நாம் யோசேப்பு, ஈசாக்கு என்று சொல்லி அந்த இரண்டு உதாரணங்களை நாம் கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். முதலாவதாக யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு அவருடைய சகோதரர்களால் விரோதமாய் நினைக்கப்பட்டான், பகைக்கப்பட்டான். ஹலேலூயா. விரோதமாய் இருக்கிறார்கள், என்னுடைய வீட்டுக்காரர்களே விரோதமாய் இருக்கிறார்கள், அந்த இடத்துல சமாதானம் கிடைக்குமா? ஹலேலூயா. அவர்களை என்னை கொன்று போடுவதற்கு கூட தயங்குவதில்லை, என்னை கொன்று கூட போட்டு விடுவார்கள். அப்படிப்பட்டவரிடத்துல சமாதானம் கிடைக்குமா? ஹலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிற மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியா, நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இது தேவனுடைய வார்த்தை. ஹலேலூயா. யோசேப்புக்கு அவருடைய நண்பர்கள், அவருடைய சகோதரர்கள் அவனை பகைத்து, ஹலேலூயா, அவனை கொன்று போடலாம் என்று சொல்லி எல்லாம் நினைத்தார்களே, அவனை கொன்று போட்டு விட வேண்டும் என்று சொல்லியும் விரும்பினார்களே. அப்படிப்பட்ட இடத்துல அந்த சகோதரர்களோடு சமாதானம் கிடைக்குமா? ஹலேலூயா. நம்மை விரோதிக்கிற நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்கள் நம்மோடு கூட சமாதானம் ஆவார்களா? ஹலேலூயா. ஆவார்கள். ஹலேலூயா. அவர்கள் ஆவார்கள். ஹலேலூயா. நமக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கை நமக்கு அதில் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. அந்த யோசேப்பை குறித்து நான் வாசிக்கிறோம். ஆதியாகமும் 37:5 நான் வாசிக்கிறோம் பாருங்கள். ஆதியாகமும் 37:5 வாசிப்போமா? அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான், அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பாருங்க, ஒரு சொப்பனத்தை பார்த்து சொன்னதுக்காக எவ்வளவு பெரிய பகை. ஏற்கனவே பகைச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, அவனுக்கு சொப்பனம் வந்துச்சுப்பா, எனக்கு அந்த சொப்பனத்தை பார்த்தேன், ஏன்னா இப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஒரு துரோகமும் பண்ணலை, ஒரு தீமையும் பண்ணலை. ஆனால் இவர்களுக்குள்ளாக பயங்கர பொறாமையும், ஹலேலூயா, விரோதமும் காணப்பட்டபடியினாலே அவர்கள் அவன் சொப்பனத்தை சொன்னதற்காக அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அருமையான பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை சொல்லலாம், நான் என்ன தப்பு பண்ணினேன், எங்கள் வீட்டில் எல்லாரும் என் மேலே இப்படி இருக்கிறாங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் என்ன தப்பு பண்ணினேன், என் வீட்டில் எல்லாரும் என்னை பகைக்கிறாங்க. ஹலேலூயா. அருமையான பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் இப்படி சொல்லிக் கொள்ளுகிறவர்களா இன்றைக்கு இருப்பீர்களானால், யோசேப்பு கூட அப்படிதான் சொல்லுப்பான், அப்பா எனக்கு ஒரு சொப்பனை வந்துச்சுன்னு சொல்லி சொன்னதுக்கு என்ன என் சகோதரர்கள்லாம் பகைக்கிறாங்க, நான் என்ன துரோகம் பண்ணேன் சகோதரர்களுக்கு, என் சகோதரர்களுக்கு என்ன தப்பு பண்ணினேன், நான் அவங்களுக்கு எதையாவது திருடுனா, அவங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு தப்பு செஞ்சேனா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் உண்டாக்குனா, ஒன்று செய்யவில்லையே. ஹலேலூயா. ஒன்று செய்யவில்லையே, ஆனால் அவர்கள் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள், இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள், இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவர்களுக்குள்ளாக துன்மார்க்கத்தனம் இருந்தபடியினாலே அவர்கள் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவர்கள் பரிசுத்தத்தை விரும்பாதபடியினாலே அவர்கள் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஹலேலூயா. அருமையான பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் சமாதானத்தை விரும்பாதபடிக்கு பகைக்கிறவர்கள் இருக்கிறார்களா? ஹலேலூயா. சமாதானத்தை விரும்பவில்லை அவர்கள், யோசேப்போடு சமாதானமாவதை விரும்பவில்லை. ஹலேலூயா. அவர்களுக்கு யோசேப்பு, ஹலேலூயா, அவனோடு கூட சமாதானமா இருப்பதையும் விரும்பவில்லை. யோசேப்புக்கு ஒரு நன்மை நடக்குமானால் அவர்களுக்கு அது பொறாமையாய் காணப்பட்டது. ஹலேலூயா. அப்படிப்பட்ட அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் சகோதரர்களோடு சமாதானம் ஆக முடியுமா? ஹலேலூயா. அதைதான் நாம் வேதத்துல நாம் வாசித்தபடி, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்.
அருமையான பிள்ளைகளே, 17 வயதில் அந்த யோசேப்புக்கு சகோதரர்கள் எல்லாரும் பகைஞர்களாக மாறி அவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அவனை ஹலலுயா குழியில தூக்கி போட்டார்கள். அவனை ஐயோ நம்ம கொல்ல வேண்டாம் என்று சொல்லி ஏதோ பெரிய இறக்கப்பட்டவர்கள் போல, அவன் மேல ரொம்ப இறக்கம் வச்சவர்களை போல ஹலலுயா அவனை கொன்றுலாம் போட வேண்டாம், அந்த கொன்று போட்டா நமக்கு என்ன கிடைக்கும் ஹலலுயா, அதனால அவனை விற்றா நமக்கு 20 வெள்ளிக்காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விற்று போட்டு அந்த பணத்தையும் வாங்கி சாப்பிட்டு போட்டார்கள். ஹலலுயா அந்த பணத்தையும் வாங்கி, விற்ற பணத்தை வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. ஹலலுயா அவர் நண்பர்கள் அவர் அவருடைய சகோதரர் எல்லாரும் 20 வெள்ளிக்காசை வைத்து அவர்கள் என்ன எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பாங்களோ நமக்கு தெரியாது. ஹலலுயா தன்னுடைய சகோதரனை விற்ற பணம், இப்படிப்பட்ட சகோதரர்களோடு ஹலலுயா சமாதானம் கிடைக்குமா? சமாதானம் கிடைக்குமா? அருமையான பிள்ளைகளே, அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை முழுவதும் நாம் ஆராய்ந்து பார்க்க இப்பொழுது நேரம் இல்லை. உயிர இந்த காரியத்தை நாம் சுருக்கமாய் பார்ப்போமானால், அவன் அப்படிப்பட்ட நேரத்திலும், அவன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டு துரோகம் இழைக்கப்பட்ட நேரத்திலும், துரோகம் செய்யப்பட்ட அந்த நேரத்திலும் அவன் பரிசுத்தத்தை விரும்பினான். நாமும் இந்த நாட்களிலே நாம் பரிசுத்தமாய் வாழும்படிக்கு விரும்புவோமாக. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், அவன் கபடம் இல்லாதிருந்தான், தன் சகோதரரை ஒரு நாளும் அவன் வெறுக்கவில்லை. ஐயோ சகோதரர்கள் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறதே, ஒரு வார்த்தை கூட யோசேப்பு ஒரு நாளும் தன் சகோதரர்களை பகைத்தான் என்று சொல்லி எழுதப்படவில்லை. ஹல்லேலூயா அவன் சகோதரர்களை பகைக்கவே இல்லை, அவன் தன் சகோதரர்களை கொஞ்சம் கூட பகைக்கவில்லை. ஹல்லேலூயா அவன் கொஞ்சம் கூட சகோதரனை பகைக்கவில்லை, அவனுடைய இருதயத்தில் கபடம் இல்லை. ஹல்லேலூயா அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு தீமை செய்ய நினைக்கவில்லை. ஹல்லேலூயா கபடம் இல்லை அவனுடைய வாழ்க்கையில. அவன் எப்படிங்க இப்படிலாம் இப்படி பகைக்கிறவர்களை, அவங்க பகைக்கிறவர் மத்தியில அவர்களுக்கு விரோதம் இல்லாம, அவர்களுக்கு தீமை செய்யாம, கபடம் செய்யாம அவனால் எப்படி இருக்க முடிந்தது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்பீர்கள். ஆனால் அது எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு அடிப்படையான காரணம், அவன் தேவனுடைய தேவன் தனக்கு கொடுத்த சொப்பனத்தை விசுவாசித்தான். ஹல்லேலூயா தேவன் தனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான். ஆண்டவர் நான் இன்றைக்கு கஷ்டப்படுறேன், என்ன அவங்க எல்லாரும் பகைக்கிறாங்க, ஆனா நிச்சயமா ஒரு நாள் ஆண்டவர் அதை நிறைவேற்றி தருவார். நான் நம்புவது கர்த்தர். உங்களை பகைக்கிற சகோதரர்களை நம்ப முடியாது, ஹல்லேலூயா, ஆனால் உங்கள் கர்த்தரை நீங்கள் நம்பலாம், நீங்கள் கர்த்தரை நம்பலாம். ஹல்லேலூயா அவன் வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான். ஹல்லேலூயா அவன் அங்கே அவன் அவனுடைய கை கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு அவன் அந்த இருட்டு அறைகளிலே மூடப்பட்டவனாய் கிடக்கிற அந்த 13 வருடங்களாக, ஹல்லேலூயா 13 வருடங்களாக கர்த்தரை விசுவாசித்தான். அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். அலையலையாய் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். பேதுரு முங்கி போனதற்கு காரணம் அவன் பயந்தபடியினாலே, இவனுக்குள்ளாக பயம் இல்லை. ஹல்லேலூயா ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான். ஹல்லேலூயா அருமையான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், இன்றைக்கு நான் இப்படிப்பட்ட ஹல்லேலூயா நான் பாவம் நிறைந்தவனாக, அநேக காரியங்களிலே கசப்புள்ளவனாக, கபடம் நிறைந்தவனாக இருக்கிறேனே, இன்றைக்கே அருமையான பிள்ளைகளே தேவனிடத்தில் திரும்புங்கள். ஹல்லேலூயா அவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நோக்கி பாருங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா அவரை நோக்கி கூப்பிடுங்கள், நீங்கள் இருக்கிற இடத்துல கையை பிடித்து பேதுருவை தூக்கிவிட்டது போல் அவர் தூக்கிவிடுவார், கப்பலில் சேர்ப்பார், அக்கறை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான், கர்த்தரை மாத்திரம் நம்பி வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கையின் முடிவு எப்படிப்பட்டது? ஆதியாகமத்தில் கடைசி அதிகாரத்தில் அவனுடைய முடிவு நாட்களுக்கு முன்பாக, ஆதியாகமம் 50 அதிகாரம் 20 வசனத்தில் அங்கே சொல்லுகிறார் பாருங்கள், அந்த யோசேப்பு சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 50 அதிகாரம் 20 வசனம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்கள் பாருங்க, இப்படி ஒரு நாள் நம்ம சொல்லலாங்க, யோசேப்பு சொன்னது போல நானும் ஒரு நாள் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லி பாருங்களேன், எல்லாரும் வேத வசனத்தை எடுத்துக்கோங்க. யோசேப்பு அநேக வருடங்களுக்கு பின்பாக
தன்னை பகைத்த சகோதரர்களுக்கு முன்பாக நின்று கொண்டு ஹல்லேலூயா அவன் சொன்னான். அநே தன்னை பகைத்த சகோதரர்கள் அவர்கள் எல்லாரும் அவனோடு கூட இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் மத்தியிலே அவர்களை நான் உங்களை பராமரிப்பேன், உங்கள் குடும்பங்களை நான் எல்லாரையும் பராமரிப்பேன், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நான் பராமரிப்பேன் என்று சொல்லி அவன் சொன்னானே. சொல்லிட்டு அங்கே செய்த காரியத்தை நாம் அங்கே பாசிக்கிறோம். இதே போல நானும் ஒரு நாள் சொல்லுவேன், ஆண்டவரே எங்கள் வீட்டில் எங்களை பகைக்கிறவங்க இருக்கிறாங்கப்பா, அவங்க முன்னால நானும் சொல்லுவேன் ஒரு காரியம், அந்த வார்த்தைகளை நானும் சொல்லுவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட அந்த ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. ஒரு கபடம் வேண்டாம், ஒரு கசப்பு வேண்டாம். உங்களை விரோதிக்கிறீங்களா, விரோதிக்கிறாங்களா, அந்த விரோதத்தை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். அருமையான பிள்ளைகளே, நன்மையாக முடிய பண்ணுவார். என்னுடைய வாழ்க்கையில யோசேப்புக்கு செய்தது போல எனக்கு செய்வார். நான் ஒரு காரியம் மட்டும் அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசித்தது போல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தர் காத்துக்கொள்வார். அருமையான பிள்ளைகளை நிச்சயமாய் காத்துக்கொள்வார். இங்கே யோசேப்புக்கு அவன் கர்த்தரை நம்பி காணப்பட்டான். அவன் இருதயத்தில் கபடம் இல்லை, அவன் சமாதானத்தை நாடினான், சமாதானத்தை விரும்பினான், பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கையை, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கையை விரும்பினான். அவன் வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான், கர்த்தரை நம்பினான், கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில பூர்ண சமாதானத்தை கொடுத்து மகிமையாய் நிறுத்தினார். ஹல்லேலூயா. மகிமையாய் நிறுத்தினார். நாமும் இந்த நாளிலே இதே போல ஹல்லேலூயா நாமும் மகிமை அடையும்படிக்கு, சமாதானம் அடையும்படிக்கு யோசேப்பை போல நாம் வாழ்வோமாக. நாம் இன்னொரு உதாரணத்தை கூட நாம் வாசிப்போம். நாம் வேலை செய்கிற இடங்களிலே ஹல்லேலூயா நம்மை பார்த்து பொறாமைப்படுகிற மக்கள் உண்டு. நாம் நன்றாய் வாழ்வதை பார்த்து பொறாமைப்படுகிற மக்கள் உண்டு. ஹல்லேலூயா. அப்படி பொறாமைப்பட்டு நமக்கு தீமை செய்கிற மக்கள் உண்டு. அப்படி பொறாமை உள்ளவர்களோடு நமக்கு சமாதானம் கிடைக்குமா? ஹல்லேலூயா. அவரிடத்துல சமாதானத்தை தேடலாமா? அவங்க கூட சண்டை போடலாமா? ஹல்லேலூயா. என் மேல பொறாமப்பட்டு எனக்கு தீமை செய்றியே அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டை போடலாமா? அவன்கிட்ட சமாதானம் கிடைக்கலாமா, கிடைக்கணுமா? ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, சமாதானத்தை தேடுவோமாக. பொறாமை உள்ளவர்களோடு சமாதானம். ஈசாக்கை நாம் உதாரணமாக அநேக முறை நாம் வாசித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் அதே காரியத்தை, பொறாமைக்கு மத்தியிலே ஒரு சமாதானம் உண்டா என்று சொல்லி கேட்போமானால் அங்கே ஈசாக்களுடைய வாழ்க்கையில் அதே போல நடந்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனத்தில் அங்கே ஈசாக்கு அந்த தேசத்தில் பஞ்சம் இருக்கிறது, இந்த தேசத்தில் வாழ்வது நமக்கு கஷ்டம் என்று சொல்லி அவன் பஞ்சத்தினாலே எகிப்திற்கு போகலாம் என்று சொல்லி அங்கே வறட்சி இல்லாத ஒரு தேசம், ஹல்லேலூயா, வறட்சியை காணாத ஒரு தேசம் எகிப்து தேசம், அங்கே போகலாம் என்று சொல்லி சொல்லும் பொழுது தேவன் அவனுக்கு தரிசனமாகி ஒரு வார்த்தையை சொன்னார். நாம் ஏற்கனவே இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போமா? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் வீட்டில் சமாதானம் இல்லைன்னு சொல்லிட்டு பிச்சுக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. இன்றைக்கு மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. வீட்டில் சமாதானம் இல்லை, நான் அதெல்லாம் விட்டுட்டு ஓடி போறேன், எனக்கு கஷ்டமா இருக்குது. அருமையான பிள்ளையே, இந்த நாளிலே அப்படிப்பட்ட காரியத்தை கொஞ்சம் கூட நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஐயோ ஆண்டவரே, இங்க பஞ்சம் இருக்கிறது. அவர் சொல்கிறார், அடுத்த வசனத்துல வாசிப்பார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி சொல்லியிருக்கார். அவர் ஆசீர்வதிப்பார், இங்கே குடியிரு. ஹல்லேலூயா. நீ இந்த வீட்டிலேயே குடியிரு, கர்த்தர் உனக்கு கொடுத்த குடும்பத்திலே குடியிரு. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் உன்னுடைய, நீ எந்த குடும்பத்தை எந்த இடத்திலே வாழ முடியாது என்று சொல்லி நினைக்கிறாயோ அந்த இடத்திலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ இந்த இடத்தை விட்டு போகாதே. நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. கீழ்ப்படியுங்கள், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியுங்கள், அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஹல்லேலூயா. பெரிய பஞ்சம் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. அவன்கிட்ட இருக்கிற ஆடு மாடுகள் ஒன்றுக்கு சாப்பாடு கூட போட முடியாதபடிக்கு அவன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், இல்ல இந்த இடத்தை விட்டு நீ போகாத, நீ நான் சொல்ற இந்த இடத்துல நீ குடியிரு, நீ இந்த இடத்தை விட்டு போகாத, நீ எகிப்துக்கு போகாத, அங்க ஈஸியா இருக்கும், அங்க நன்மையா இருக்கும் நினைச்சிட்டு அங்க போகாத என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு நம்முடைய வீட்டுல சமாதானம் இல்லை, பொறாமையாக இருக்குது, அங்கே நான் போகிற வேலை செய்கிற இடத்துல எனக்கு விரோதம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, என்னை பிரச்சனை பண்ணுறவங்க இருக்காங்க, அதனால அந்த இடத்த விட்டுட்டு நான் வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு ஓட போகிறேன். அருமையான பிள்ளைகளை, இப்படி ஓடிக்கொண்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசியுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். நான் இந்த இடத்துல ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, இந்த இடத்துல வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, என்ன நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டாங்க, அப்படிலாம் கிண்டல் பண்ணவங்க மத்தியில் நான் இனிமேல் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போக வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க. ஹல்லேலூயா. அங்கே ஈசாக்குக்கு அவர் சொன்னது போல அவன் எகிப்துக்கு போகாமல் அங்கே இருந்தான். அங்கே நாம் அந்த வருகிற அடுத்த வசனங்களில் வாசிக்கிறோம், அவனை கர்த்தர் 100 மடங்கு அந்த வருடத்தில் அவன் கீழ்ப்படிந்து இருந்தபடியினாலே, அவன் எகிப்துக்கு போகாமலேயே அந்த இடத்திலேயே அவன் விதை விதைத்து 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. கீழ்ப்படிவியா அருமையான பிள்ளையே, அருமையான சகோதரனே, கீழ்ப்படிவீர்களா? தேவனுக்கு கீழ்ப்படிவீர்களா? கீழ்ப்படியுங்கள், தேவன் நீங்கள் இருக்கிற இடத்துல 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் அல்லவா. ஹல்லேலூயா. அவன் தேவனை விசுவாசித்தான், 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அவன் ஆசீர்வதிக்கிறத படுற அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்த்துட்டு அங்கே நடந்த காரியத்தை தான் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். 14வது வசனம், கர்த்தர் அவனை அதிகமாய் ஆசீர்வதித்தார், அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், அவனை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார், அவர் ஆசீர்வதித்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இப்பொழுது பிரச்சனையாய் மாறிவிட்டது. அந்த பிரச்சனையை தான் அங்கே வாசிக்கிறோம். 14வது வசனத்தை நான் வாசிப்போம். இங்கே பாருங்கள், பொறாமை கொண்டார்கள். பெலிஸ்தியர் நாட்டில் தான் அவன் இருந்தான். அந்த பெலிஸ்தியர் நாட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் பொறாமை கொண்டார்கள். ஏனென்றால் இவனுக்கு மட்டும் பா எப்படிப்பா இவ்வளவு ஆடு பெருகுது, இவனுக்கு மட்டும் இப்படி வித விதச்சா 100 மடங்கு பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அவர்கள் பொறாமை கொண்டார்கள். பொறாமை கொண்டு அவனை விரட்டி விரட்டி விட்டார்கள். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு விரட்டினாங்க, இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு விரட்டினாங்க. அவன் விரட்டி விரட்டி ஓடிக்கிட்டே இருந்தான். ஹல்லேலூயா. அநேக வருடங்களுக்கு பின்பாக ஹல்லேலூயா அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். அவன் திருப்பி அவனால அவன்கிட்ட நிறைய பேர் இருந்தாங்க, அவனுக்கு வேலைக்கு நிறைய பேர் இருந்தாங்க, பலசாலிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அவன் திருப்பி ஒரு நாள் சண்டைக்கு போகல. ஹல்லேலூயா. ஈசாக்கு இடத்துல நம்ம படிச்சுக்கிற ஒரே ஒரு இந்த ஒரு அருமையான பாடம். ஹல்லேலூயா. மற்ற எல்லாரும் அநேக காரியங்களை, இந்த காரியத்தில் தீமை செஞ்சாங்க, அதுக்கப்புறம் வந்தாங்க, யாக்கோபை பார்த்தோன்னா அவன் முதல்ல தீமை செய்கிறவனாக இருந்தான், அப்புறம் நல்லவனாக மாறினான் அப்படின்லாம் சொல்லி பார்க்கலாம். ஆனால் இந்த ஈசாக்கு பிறந்த நாள் முதற் கொண்டு அவனை துன்பப்படுத்தினவர்களை அவன் மீண்டும் திரும்ப துன்பப்படுத்தினது இல்லை. ஹல்லேலூயா. அவனை துன்பப்படுத்தினவர்களை அவன் மீண்டும் துன்பப்படுத்தினதே இல்லை. ஹல்லேலூயா. நான் பார்க்கிறோம் பாருங்கள். ஹல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா அங்கே பார்க்கிறோம் பாருங்கள். அங்கே பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களிலே அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளையும் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அவனை விரட்டி விட்டார்கள். போய்விடு என்று சொல்லி சொன்னார்கள். நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் நீ பலத்தவனானா என்று சொல்லி அவனை விரட்டியும் விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் அதை விரட்டி விட்டதற்கு பின்பாக, அநேக நாட்களுக்கு பின்பாக, ஹல்லேலூயா, அங்கே நடந்ததை நாம் வாசிக்கிறோம். அதே விரட்டி விட்ட அந்த அபிமெலேக்கு என்கிற அந்த ராஜா,
அவன் பெலிஸ்தியருக்கு ராஜா அபிமேலேக்கு அந்த விரட்டி விட்ட அதே அபிமேலேக்கு அங்கே 28வது வசனத்துல ஹல்லேலூயா அவன் சொல்லுகிறதை நாம் வாசிப்போமா. 28வது வசனத்தை வாசிப்போமா. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். பாருங்க, அவங்க எல்லாரும் வந்து அப்பா உங்க கூட கர்த்தர் இருக்காருப்பா, நாங்கள் உங்களை விரட்டு விரட்டுன்னு விரட்டணும், ஆனால் கர்த்தர் உன் கூட இருந்து உன்னை எவ்வளவா ஆசீர்வதிக்கிறத பார்க்குறேன். அதனால அவர்கள் பொறாமைப்பட்டவர்கள் எல்லாரும், பொறாமை கொண்டவர்கள், அவனை துரத்தி விட்டவர்கள் எல்லாரும் இன்றைக்கு வந்து எங்களோடு ஒரு ஆணை விட்டுக்கோப்பா, எங்கள் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கப்பா, எங்களை விட்டு எங்கள் கூட சண்டை போட மாட்டேன், எங்களுக்கு எங்கள் மேலே தீமை செய்ய மாட்டேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு வந்தாங்க. அவரை தேடி வந்து எங்க கூட ஒரு ஆணை இட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஈசா கேக்கா, என்னையெல்லாம் விரட்டி விட்டீங்களே, என்னையதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி விட்டீங்களே அப்படின்ட்டு, இல்லை இல்லை, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கு உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம், இன்றைக்கு எங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, பொறாமை உள்ளவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் ஒன்றும் செய்யாதிருங்க. ஹல்லேலூயா. கபடமில்லாத இருதயம் வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானம் வேண்டுமானால் கபடம் இருக்கக்கூடாது. நமக்கு சமாதானம் வேண்டுமானால் கபடமுள்ள இருதயம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் இப்படி செய்வோமாக. கர்த்தர் யார் நம்மேல் பொறாமையா இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் சமாதானமாகும்படிக்கு செய்வார். இதைதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஈசாக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படிந்து விசுவாசித்து, ஹல்லேலூயா, அவர் இருக்க சொன்ன இடத்தில் இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவன் வாக்கு தத்துவத்தை விசுவாசித்தான். கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, அவனை பொறாமை கொண்டு அவனை துன்பப்படுத்தினவர்களையும் கூட. ஹல்லேலூயா. ஒரு கிணறு வெட்டினாங்க. அந்த கிணறை வெட்டினா அந்த கிணறு நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கிணத்தெல்லாம் மண்ணள்ளி போட்டு மூடினாங்கன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கிணறு வெட்டுறது ஈஸியான வேலையா? கிணறை வெட்டியிருக்காங்க, ஆனா அந்த ஊர்க்காரங்கெல்லாம் வந்து அந்த மண்ணெல்லாம் அள்ளி போட்டு அந்த கிணத்தை மூடி போட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. நீ எங்க ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. எவ்வளவு எரிச்சல் இருந்திருக்கணும் அவனுக்கு. அவனுக்கு எவ்வளவு எரிச்சல் இருந்திருக்கணும். அவனுக்குள்ள எரிச்சல் இல்லையே. ஹல்லேலூயா. அவன் சமாதானம் அடையும்படிக்காக கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு சொல்லி அவன் கர்த்தரை விசுவாசித்தான். எனவே அவன் சமாதானம் அடைந்தான். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் சமாதானம் அடையும்படிக்கு நாம் இந்த ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்ட இந்த ஒரு மூன்று குறிப்புகளை, நான்கு குறிப்புகளாக நாம் பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தரை விசுவாசியுங்கள். ஏசாயா 26:3 வசனத்திலே நாம் வாசித்தது நாம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இந்த வசனத்தை அப்படியே மனப்பாடமாக பண்ணிடுவோம். இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து நாம் அந்த வசனத்தை சொல்லுவோமா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. நமக்கு பூர்ண சமாதானம் கிடைக்கும்படிக்கு கர்த்தரை உறுதியாய் நம்புங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:6 வசனத்துல ஹல்லேலூயா நாம் வாசிக்கிறது போல, பிலிப்பியர் 4:6 வசனத்துல நாம் எல்லா காரியத்திற்காக நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியம் நடந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டம் நடந்தாலும், யாரெல்லாம் உங்களை பொறாமையா பார்த்தாலும், யாரெல்லாம் உங்களை விரோதித்தாலும், யாரெல்லாம் உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கும்படிக்கு தீமையான காரியத்தை செய்தாலும், ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் கர்த்தருக்குது நான் கர்த்தரை நோக்கி நம்பிக்கையோடு செபிக்கிறவர்களாக இருப்போமானால், ஹல்லேலூயா. அங்கே 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4:7 வசனத்தை வாசிப்போம். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய இருதயங்கள் எல்லாம் என்ன பண்ண, தேவ சமாதானம்,
ஹலலூயா. இருதயத்தை காத்துக்கொள்ளும் அருமையான பிள்ளையே, தேவ சமாதானம் இல்லாதபடிக்கு, இருதயம் தேவ சமாதானத்தினாலே நிறைய முடியாதபடிக்கு தவித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஹலலூயா, தவித்து கொண்டிருக்கிறீர்களே. அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் உங்கள் காரியங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹலலூயா. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹலலூயா, ஹலலூயா. நாம் இன்னும் கூட பாருங்க, நம்முடைய வீடுகளில் நம்ம கபடமல்ல உள்ள இருதயம் நம்மிடத்துல இருக்கக்கூடாது, கபடம் இருக்கக்கூடாது. சமாதானத்தை நாடுகிறோமா, நம்மிடத்துல கபடம் இருக்கக்கூடாது. ஹலலூயா. நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், நம்மிடத்தில் அன்பு இருக்க வேண்டும். ஹலலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹலலூயா, அந்த அன்பை நாம் அநேக நேரத்தில் நான் அன்பாக தான் இருக்கேன், மற்றவங்களாம் என்கிட்ட அன்பா இல்லை, யாரெல்லாம் இப்படி சொல்லுவீங்க, எங்கள் வீட்டில் மற்றவங்களாம் என்கிட்ட அன்பாக இருக்க மாட்டேங்கிறாங்க, நான் எவ்வளவு தான் அன்பாக இருக்கிறது, ஹலலூயா, மற்றவங்க என்கிட்ட அன்பாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா? அப்படி தான் நிறையா பேர் சொல்லிக்கிறோம், எங்கள் வீட்டில் எல்லாரும் என்னை பகைக்கிறாங்க. ஹலலூயா. யோசேப்பு ஒரு நாளும் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து நீங்களாம் என்னை பகைக்கிறீங்கன்னு சொல்லி திருப்பி கூட சொன்னதில்லை. ஹலலூயா. நீங்களாம் என்கிட்ட பகைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கூட சொன்னதில்லை. நீங்கள் தீமை செய்ய நினைச்சிங்க, ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற பண்ணினார். கர்த்தரை அவன் நடுவில் வைக்கிறத பார்க்குறோம். கர்த்தரை நடுவில் வைங்க அருமையான பிள்ளைகளே. கர்த்தரை நடுவில் வைத்து உங்கள் வீட்டில் அன்புள்ளவர்களாய் நீங்கள் இருங்கள், கபடத்தை விடுங்கள், கபடம் இல்லாதவர்களாய் அன்பு நிறைந்தவர்களாய் இருங்கள். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 13:4 இந்த அன்பு இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை. அந்த அன்பு என்று சொல்லி சொல்லுவது நாம் நினைக்கிறது போல, நான் வீட்டுக்கு தான் எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டேனே, ஹலலூயா, அப்போ நான் அன்பாக தானே இருக்கேன். அருமையான பிள்ளைகளை, அன்புக்கு அர்த்தமே நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை இன்னும். ஹலலூயா. அன்புக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி புரிஞ்சிக்கவே இல்லை. ஆமாம், நீங்கள் வீட்டுக்கு வாங்கி போட வேண்டியது வாங்கி போடணும், வீட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும், ஆனால் அதில் முடிஞ்சிடுச்சா? ஹலலூயா. அதில் முடியலையே. அன்புனா என்ன? 1 கொரிந்தியர் 13:4 வரைக்கும் அந்த அன்பினுடைய தன்மைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் இருக்கீங்களா? இதே மாதிரி நீங்கள்லாம் இருக்கிறீங்களா? நீங்கள் கொஞ்சம் அந்த கேள்வியை கேட்டு அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாஸ்து பார்த்துக்கிட்டா நல்லதாக இருக்கும். எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 13:4 சின்ன சின்ன வசனங்கள் தான், எல்லாரும் சேர்ந்து நாம் ஒவ்வொருவரும் வசனத்தை எடுத்து நாம் அதை பார்த்து வாசிப்போமா. 1 கொரிந்தியர் 13:4 அன்பு சகிக்க முடியவில்லை, கசப்பு இருக்கிறது, நம்ப முடியவில்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்களை நம்ப முடியலை. ஹலலூயா. மற்றவர்களை தாங்க முடியலை, சந்தோஷமே இல்லை, இப்படியெல்லாம் சொல்லிக்கிறோமா? நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்லவனாக தான் இருக்கேன், மற்றவங்க தான் மோசம். ஹலலூயா. இப்படிலாம் பேசுகிறது அன்பு இல்லை, அன்பு இல்லை. வசனத்தை நீங்கள் இன்னொரு நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது இதை ஒவ்வொரு பகுதியாக வாசித்துட்டு நம்மிடத்தில் இருக்கிற அன்பையும் இங்கே சொல்லியிருக்கிற அன்பையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். ஹலலூயா. இந்த அன்பு நம்மளுக்கு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஹலலூயா. இப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாய் வீட்டில் இருக்கும்படி பிரயாசப்படுங்கள். ஹலலூயா. நாம் இன்னும் கூட ஒரு காரியத்தை வாசிப்போம். எபேசியர் 5:21 வாசிக்கலாமா? எபேசியர் 5:21 பாருங்க, நீங்க தேவ பயத்தோடு உங்க வீட்டுல மற்றவங்க சொல்றதுக்கு நீங்க கீழ்படிவீங்களா? ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப, நீ சொன்னா நான் எப்படி கேட்பேன்?
அப்படின்னு சொல்லிட்டு அருமையான பிள்ளைகளை இருக்காதீங்க, அன்பு கொடுங்கள். அன்பு என்ன செய்யும், கீழ்ப்படியும், மற்றவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் ஒரு சிறு பிள்ளை இடத்துல அன்பா இருப்பான், ஆனால் அந்த சிறு பிள்ளை என்ன சொல்றதோ அதை தகப்பன் செய்வான் அல்லவா. அதே போலதானே நம்ம ஜெபிக்கிறத கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நம்மிடத்தில் அன்பா இருக்கிறார். அவர் நமக்கு வேலைக்காரர் அல்ல, ஆனால் அவர் அன்பா இருக்கிறார். அதனால நம்ம சொல்றதை கூட அவர் கீழ்ப்படுகிறது போல அவர் நமக்கு செய்கிறார் அல்லவா. ஹல்லேலூயா. அது போல நாமும் ஒருவருக்கொருவர் அன்பினாலே கீழ்ப்படிவோமாக. ஹல்லேலூயா. மற்றவர்கள் சொல்றத நான் சொல்றதா மற்றவங்க கேட்கணும், நீ என்ன என்னைய கேட்கறது? அநேக பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, நீ என்ன என்னைய கேட்கறது, என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நீ என்ன என்னைய கேட்கறது. ஹல்லேலூயா. ஏன் பணம், நான் என்ன வேணாலும் செய்வேன். அருமையான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட துர்சிந்தனைகளை ஹல்லேலூயா விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். மற்றவர்களை துச்சமாய் நினைக்காதிருங்கள். ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை எங்கள் வீட்டிலேயும் சமாதானம் வேண்டும், ஆண்டவரை இந்த சமாதானம் எங்கள் வீட்டிற்கு வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் தேவன் மேல நம்பிக்கை வைப்பதினாலே நம்முடைய வீட்டில் சமாதானம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் கிடைக்கிறது. அவரை நம்பி உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறபடியினால், உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை நீர் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி நான் வாசித்தோமே. அப்படிப்பட்ட சமாதானத்தை நாம் நாடுவோமாக. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் கபடம் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தோடு கூட சந்தோஷமும் பாக்கியமும் கிடைக்கும். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய புத்திரன் என்று சொல்லி அழைக்கப்படுவோம். ஹல்லேலூயா. நாம் சமாதானத்தை யோசேப்பை போல, ஹல்லேலூயா, சமாதானத்தை விரும்புவோமாக. தேவனை விசுவாசிப்போமாக. அவரை உறுதியாய் பற்றி கொள்வோமாக. எல்லா கஷ்டங்களிலும் எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வோமாக. அவர் சீக்கிரத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணி தருவார். அந்த விரோதிகள் எவ்வளவாய் பொல்லாத விரோதிகள், கொலை செய்வதற்கு கூட தயங்காத விரோதிகள், ஹல்லேலூயா, அவர்களை கூட சமாதானமாக்கும்படி செய்தார். பொறாமை கொண்டு, ஹல்லேலூயா, ஓ கிணற்றை கூட ஒரு முறை இல்ல பல முறை அவர்கள் கிணற்றை மூடி மூடி அவனை விரட்டி விட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்களோடு கூட சமாதானமாகும்படி செய்தார். அருமையான பிள்ளைகளை, நம்முடைய வீட்டில் ஆண்டவர் சமாதானத்தை தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே அவரை விசுவாசியுங்கள். ஜபம் பண்ணுங்கள். வீட்டில் அன்பு கூறுங்கள். ஹல்லேலூயா. மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாள் ஆண்டவர் நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர், இந்த பொல்லாத நாட்களிலே அப்பா, ஹல்லேலூயா, எங்கள் வீடுகளிலே ஆண்டவர், அநேக வீடுகளில் அப்பா சமாதானம் இல்லாமல் ஆண்டவரை போராடி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வேதனை நிறைந்தவர்களாய் போராடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வீட்டை விட்டு நான் ஓடி போய்விடலாம் என்று சொல்லி கூட ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, அநேக நாட்களாய் அநேக மாதங்களாய் ஆண்டவரே நான் யோசித்துக் கொண்டே திட்டம் போட்டுக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறவர்களாய் கூட இருக்கிறார்கள் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தா உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி இருக்கிறதே அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் கொடுத்த கர்த்தாவே இந்த வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா நாங்கள் மாய்த்துக் கொள்ள கூடாது என்று சொல்லி ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிறதே அப்பா. சமாதானத்தை நாடுபடிக்கு உதவி செய்யுங்க. பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நிமித்தம் ஆண்டவரே அப்பா வாழ்க்கை வெறுப்படைந்தவர்களாய் போகாதபடிக்கு ஆண்டவரே உண்மையே ஆண்டவரே அப்பா உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை உடையவர்களாய் மாறும்படிக்கு இந்த நாளில உதவி செய்யுங்க அப்பா. ஜெபிக்கும்படிக்கு உதவி செய்யப்பா. ஹல்லேலூயா. அன்பு கூறுகிற ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. கபடத்தை, இருதயத்தில் இருக்கிற கபட சிந்தனைகளை ஆண்டவரே அப்பா வாங்குற சம்பளத்தில் ஆண்டவரே கபடம் இருக்கிறது அப்பா. ஹல்லேலூயா. அந்த கபடத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு கூறும்படிக்கு உதவி செய்யுங்க. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியும்படிக்கு உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் சமாதானம் உண்டாகும்படிக்கு செய்யப்பா.
அப்படி அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யோசேப்புக்கு சமாதானத்தை கொடுத்தவர், ஈசாக்குக்கு சமாதானத்தை கொடுத்தவர், ஆபிரகாமுக்கு சமாதானத்தை கொடுத்தவர், யாக்கோவுக்கு சமாதானத்தை கொடுத்தவர் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் நீர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறீரே அப்பா. ஹல்லேலூயா. அது போல சமாதானத்தை எங்களுக்கும் இப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்மை செய்ய துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.